இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறேன். யோவான் 11:40 இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அதை பற்றி தான் இன்று உங்களோடு பேசப்போகிறேன். எல்லா சூழ்நிலையிலேயும், அது எதுவாக இருந்தாலும், மிக கடினமாக இருந்தாலும், நாம் இப்படி சொல்வோம், தேவனை நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சுதந்திரத்தின் ரகசியத்தையும் ஆனந்தமாக வாழ்வதை பற்றியும் நாம் பேசப்போகின்றோம். வாழ்வில் அநியாயம் வரும், ஆனால் தேவனோ நீதிபரர். நம்மை விடுவிக்கின்றவர், புதுப்பிக்கிறவர். யோபு 19 எடுத்துக்கொள்வோமா? சங்கீதத்திற்கு முன்பு யோபு இருப்பதைக் கண்டு எப்போதும் நான் வியப்படைவேன். யோபு நம் வாழ்வில் வந்து சென்ற பிறகு சங்கீதம் பாட வேண்டும். யோபு 19 மீண்டுமாக முழுவதையும் அல்ல, குறிப்பிட்ட பகுதியை மட்டும் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். யோபு என்பவன், உங்களுக்கு இன்று கெட்ட நாளா? ஆமென். யோபுவிற்கு இது மகா தீமையான நாள். இப்போது யோபு தேவனிடத்திலே பேசுகின்றான். அவன் தேவனிடத்தில் எப்படி பேசுகிறான் என்பதை கவனியுங்கள். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போதும் 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். மற்ற மனிதர்களோடு இப்படி பேசுகிறான். சற்று நேரம் கழித்து தேவனிடம் அவன் பேச துவங்குகிறான். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. வசனம் 4, நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடே தான் இருக்கின்றது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில், தேவன் என்னை கவிழ்த்து போட்டு தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 7, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் இல்லை. கூக்குரல் இடுகின்றேன், நியாய விசாரணை இல்லை. அவர் சொல்கிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் கேட்கவில்லை. தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன், அவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. இது அநியாயம், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு பாதையை வேலி அடைத்தார். என் வழிகளை அவர் இருளாக்கி விட்டார். என்னில் இருந்த மகிமையை அவர் உறிந்து கொண்டு என் சிறகின் கிரீடத்தை எடுத்து போட்டார். என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். அற்றுப்போகிறேன். எனது நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டு விட்டார். இன்னும் ஏராளமாக அவர் புலம்பிக் கொண்டே போகிறார். உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் இழிவாக அவர் பேசுகிறார். 25 வசனத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தெய்வமே, இது எனக்கு உள்ளே பட்டாசுகளைப் போல பாய்கின்றது. யோபு சொல்கிறார், கொப்பளம் உண்டு, மனைவி எதிர்க்கிறாள், நண்பர்களும் எதிர்க்கிறார்கள், வியாதி, பிள்ளைகள் மரணம், சொத்தையும் இழந்தேன். இந்த மோசமான நிலையில் நாம் யாருமே இல்லை. அவன் தனது உணர்வுகளையும் தான் நினைத்ததையும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு சற்று ஆழமாக சென்று தன்னுடைய இருதயத்தில் இருந்ததை எடுத்து சொல்கின்றான். அவர் சொல்கிறார், இப்படித்தான் நான் உணர்கின்றேன், இப்படித்தான் நினைக்கின்றேன், இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், என் வக்கீல் உயிரோடு இருக்கின்றார். கடைசி நாளில் அவர் என்னை உயர்த்துவார் என்பதை அறிவேன். இதுவே சுதந்திரம். சுதந்திரத்தை குறித்து இந்த மாநாட்டில் பேச வேண்டும் என்றால் விசுவாசத்தை குறித்து பேச வேண்டும். ஏனென்றால் குழந்தையை போல் நம்பாவிட்டால் நமக்கு சுதந்திரம் இல்லை. இப்படி சொல்வோம், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்படியும் தோன்றட்டுமே, எதையும் நீ சொல்லிக்கொள், எதையும் நீ செய்து கொள், ஒன்றை நான் அறிவேன், தேவன் என்னை நேசிக்கின்றார், அவர் நல்லவர் என்று அறிவேன். முடிவிலே அனைத்தையும் எனக்கு நன்மையாக முடிய செய்வார். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் இன்னும் எப்படி பேசுகிறார் என்று கவனித்து பாருங்கள். நம்மை விட நன்றாகவே பேசுகின்றார். வசனம் 26, என்னுடைய தோலும் சரீரமும் அழுகி போன பின்பும் கூட மாம்சம் இருந்தோ அல்லது இல்லாமலோ நான் என் தேவனை பார்ப்பேன். அவர் என்ன சொல்லுகின்றார் கவனியுங்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றாலும், நான் இன்னும் தொடர்வேன்.
அதை இங்கே அடைவேனோ அல்லது அந்த பக்கத்திலே அடைவேனோ தெரியாது, ஆனால் நிச்சயம் அடைவேன். நித்தியம் என்பது நீண்ட காலம். நாம் அங்கு சேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை துவங்குகிறது. சிலர் சொல்வார்கள், ஜெபித்தேன், என் பிள்ளையை சுகப்படுத்தவில்லையாம், செய்யவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுவரை திரும்ப சொல்லப் போகிறேன். போக வேண்டிய வேலை இருந்தால் சொல்வதை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். என்னைப் போலவே நீங்களும் மிகவும் நொந்து போயிருக்கின்றீர்களா? என் வாழ்வில் தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டேன், இது போன்ற கேள்விகளை கேட்டு குழப்பிக் கொள்ளவே மாட்டேன். ஏன் ஆண்டவரே, எப்போது ஆண்டவரே, உன்னிடம் இருப்பதை பார், என்னிடம் உள்ளதை பார்த்தேன், அது என்னிடம் இல்லையே, என்னில் என்ன குறை, என்னை நேசிக்கவில்லையா, அவர்களுக்கு உதவி செய்கிறீர், எனக்கு நீர் உதவி செய்யவில்லையே, இது நியாயமல்ல, இது சரியல்ல. இன்று முதல் நான் ஒன்றை மட்டும் சொல்லப் போகிறேன், கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று அறிவேன், என் விடுதலை இங்கு வரும் என்று நம்புகிறேன். வராவிட்டாலும் ஒரு நாளில் அதை நான் அடைவேன், அக்கறையிலே அதை அடைவேன், மாம்சம் சதை எனக்கு இல்லாமற் போனாலும் நான் அதை அடைவேன், அவரை பார்ப்பேன் என்பதை அறிவேன், அவரே என் உயிர் தழுதல் என்று அறிவேன், அவரே எனக்காக வழக்காடுபவர் என்று அறிவேன். அதை அறிவேன், கற்பனை அல்ல, எதிர்பார்ப்பல்ல, பார்க்கலாம் என்று அல்ல, கர்த்தர் நல்லவர், எனக்கு நியாயம் செய்வார் என்பதை அறிந்துள்ளேன். பூமியில் பலன் கிடைக்காவிட்டாலும் மறுமையிலே அதை நான் அடைவேன், சோர்ந்து போக மாட்டேன், விடாய்த்திடவும் மாட்டேன். நான் உழைச்சி தியாகம் செய்கிறேன், ஆனால் யாருமே என் மேல கவனம் செலுத்துறதில்லை, நான் செய்கிறதை யாருமே பார்க்கறதில்லை. பார்க்கவில்லை தான், ஆனால் தேவன் காண்கிறார், தேவன் உன்னை காண்கிறார். பிறரைப் போலவே எனக்கும் பிரச்சனைகள் வரும். சில வருடத்திற்கு முன்பு மிக சோர்ந்து விட்டேன். நாளை மாலை 4 மணிக்கு கூட்டம் முடிவதற்குள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அனைத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஒன்று தெரியுமா, நான் கடினமாக உழைக்கும் போது சில வருடத்திற்கு முன் நான் இப்படி யோசித்தேன், புரியவே இல்லை தேவனே, இதை தொடர்ந்து நான் செய்யணுமா, எனக்கு ரொம்ப பிரச்சனை, ஹோட்டல் ரூம் அடுத்து ஹோட்டல் ரூம், அடுத்த பட்டணம் பிறகு அடுத்த பட்டணம், சில ஹோட்டல்களில் குளியல் தொட்டியில் தண்ணீர் நிற்கிறதில்ல, தண்ணீரே வராது, இது அதுன்னு பிரச்சனை, எனக்கு வயதாகுது, வயதாகிறது என்று தேவனிடமும் சொல்கிறேன். இங்கே இருந்தாது இப்போது இங்கே சரிந்து போய்விட்டது. என்னால் முடிந்தவரை அதை மறைக்க முயல்கிறேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். சிலவற்றை உறிந்து எடுத்து விட்டேன், ஆனால் முழுவதும் எடுக்கவில்லை. ஆண்டவரே, அடுத்த 20-30 ஆண்டுகள் என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியுமா என்று தெரியவில்லையே. இதற்கு தேவன் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா, ஜாய்ஸ், எனக்காக இதை நீ செய். அவரிடம் சொல்ல முடியுமோ, தேவனே இனி இதை செய்ய மாட்டேன், முடியாது. ஏன் தெரியுமா, புது திட்டம் உண்டு, எனது கடைசி மூச்சு வரை இதை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். சக்கரை இருக்கையில் வைத்து என்னை தள்ளி வந்தாலும் போதிப்பேன், என் மூச்சு நிற்கும் வரை நான் இங்குதான் இருப்பேன். ஏனென்றால் தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட வேறு மேலான வேலை இல்லை. உலகத்தார் முன் நின்று தேவன் மகத்துவமானவர் என்று பிரசங்கம் செய்வேன். உலகில் அவர் மட்டுமே மகா மகத்துவமானவர், அவருக்கு சேவை செய்யாதது வாழ்க்கையே அல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்.
ஆம், பாலியல் கொடுமை அடைந்தேன். என்னை பற்றி இழிவாக பேசினார்கள். எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய பாராட்டு எனக்கு கிடைக்கவில்லைதான். இது அது என்று பல குறைகள் உண்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அனைத்து சூழ்நிலையிலும் நோக்கி பார்ப்பேன். குறைந்தது உள்ளங்கை அளவு மேகத்தையாவது நான் காண்பேன். எலியாவை போல நான் இருப்பேன். நான் சொல்வேன், உனக்கு தெரியுமா, மழை துவங்குகிறது. தேவரை கேள்வி கேட்க மாட்டேன், இப்படி நான் கேட்க மாட்டேன். நீர் நிஜமா, என்னை நேசிக்கின்றீரா, ஏன் இது எனக்கு செய்யவில்லை, ஏன் அதை செய்யவில்லை. தேவன் மீது வருத்தம் அடையவே மாட்டேன், தேவன் மீது இடரல் அடைய மாட்டேன். ஒன்று தெரியுமா, இன்னும் திருமணமாகாமல் 35 திருமணத்தில் பெண் தோழியாக இருக்க நேர்ந்தாலும் தேவன் மீது நீ வருத்தப்படாது. கவனிக்கின்றீர்களா, வேதனையாயிருக்கும். எனக்கு சம்பவிக்கவில்லை, ஆனால் நான் ஒன்றை அடைய எதிர்பார்த்திருக்க அதை மற்றவர் அடைவதை பார்ப்பது வேதனையானது. மற்றவர்கள் அடைகிறார்கள், மற்ற அனைவருக்கும் கிடைக்கின்றதே, எனக்கு ஏன் இப்படி? யோவான் 11 இயேசு சொல்கின்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ நிச்சயம் காண்பாய். எனது பிரச்சனையிலும் கஷ்டங்களிலேயும் நான் தேவனை மட்டும் நம்பினால் போதும். நன்றி. யோபு 42:10, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார், இரட்டத்தனியான செல்வம் தந்தார். எப்போது கஷ்டமானதை அவன் செய்தான், தன்னை அவமதித்த நண்பருக்காக ஜெபம் செய்த போது அவன் இழந்ததை விட இரட்டத்தனையாக தேவன் தந்தார். கவனியுங்கள், இதை நன்றாக கவனித்து கேளுங்கள். இருமடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு தேவன் தந்தார். இருமடங்கு ஆசீர்வாதத்தை அவர் அருளினார். பிரச்சனைக்கு பதில் பல மடங்கு. இருமடங்கு பரிகாரம், அவமானத்திற்கு இருமடங்கு பிரதிபலன் உண்டானது. ஆம், ஆமா, 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 ஆமா. மானபங்கம் அடைந்தேன். அநியாயம் தீமைகள் நாயைப் போல நடத்தப்பட்டேன். ஆனால் தேவன் என்னை நம்பினால் என் சித்தம் செய்தால் இருமடங்கு நன்மை என்றார். இளவயதின் அவமானத்திற்கு பதிலாக இருமடங்கு ஆசீர்வாதம் அருளுகிறார். நான் வெட்கப்பட தேவையே இல்லை. காரியங்கள் நன்மையாக கைகூடி வந்துவிட்டது. நான் பேசுவதை கேட்கிறீர்களா? தேவனை நம்பினால் இழப்பு வராது. தேவனை நம்பினால் தோற்று போவது இல்லை. பிசாசு நம்மை ஒன்றுமே செய்ய முடியாமல் போவதற்கு நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்தாலே போதும். அது நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது இப்போது இங்கு நகர்வதை நான் உணர்கின்றேன். அது அருந்து எரிய துவங்கிவிட்டது. நாம் தேவன் மீது கோபப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. உன்னிடம் உள்ளதை மட்டும் பார், இல்லாததை பார்க்காதே. வேறில்லாத கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகள் வந்தவுடன் இடரல் அடைவார்கள் என்று மார்க்கு 4 சொல்கிறது. சீடர்கள் இயேசுவோடு படகில் இருந்தபோது புயல் வீசியது. இயேசு அதை அடக்காத போது இயேசுவை சீடர்கள் பொறுப்பற்றவர் என்று குற்றப்படுத்தினார்கள். இயேசுவே, உமக்கு அக்கறையே இல்லையா? வேதத்தில் பல இடங்களில் இவர்களுக்கு முரணானவர்களும் வேதத்திலே பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக, ஆபேத்நேகோ என்பவர்கள், ஓ கொடும் ராஜாவே, எதை செய்தாலும் வணங்க மாட்டோம். ஒன்றை சொல்கிறேன், இந்த நெருப்புச் சூளையில் இருந்து என் தெய்வம் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் உன்னை நாங்கள் வணங்க மாட்டோம்.
ஓ அருமையான சம்பவம், அதை பற்றி இங்கே போதிக்கலாம். அற்புதமான ஒன்று. சூளையில் போடப்பட்டார்கள். 7 மடங்கு அதிக அனல் மூட்டினார்கள். சரியானதை தேர்ந்தெடுத்த போதெல்லாம் பிரச்சனை அதிகரித்தது. அவர்கள் கட்டப்பட்ட சூளையிலே போடப்பட்டார்கள். இதோ மகிமையான காரியம், கட்டப்பட்டவர்களாக எரிகிற சூளையில் போடப்பட்டார்கள். ராஜா பார்க்கின்றான், 4வதாக ஒருவர் சூளையில் இருந்தார், கட்டு அவிழ்ந்திருந்தது. பிரச்சனையின் மத்தியிலே கடவுளை கண்டார்கள். பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் தேவனை அவர்கள் கண்டார்கள். பிரச்சனையே இல்லாமல் இருந்த போதல்ல, தேவனை தவிர வேறு உதவி இல்லாத போது, இன்னும் ஆழமாக அவர்கள் சென்று தேவன் அவர்களது கட்டுகளை அறுக்கும் இடத்தை கண்டுபிடித்தார்கள். இயேசு. சரி, யோவான் 11. நீங்கள் உங்களது துக்க ஆடைகளை களைந்து எறிய வேண்டும். அருமையானது. யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் ஓடி வந்து அவரை கண்ட உடனேயே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும், அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஏன் அழுதார்? அவர்களது அவிசுவாசத்தால். நாம் அவரை நம்ப விரும்புகின்றார். லாசரு மரித்ததற்காக அவர் அழவே இல்லை, உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார். சொல்லப்போனால் இங்கு வருவதற்கு 2 நாள் தாமதப்படுத்தினார். அவனது சகோதரிகள் ஆள் அனுப்பின போதே அவர் போகவில்லை. தேவ மகிமை வெளிப்படும் படிக்கு தாமதித்தார். மனிதர் கைவிட்டு தேவனால் மட்டுமே தீர்க்க முடியும் என்ற நிலைக்கு வரும்போதே நாம் அற்புதம் காண்போம். இயேசு அழுதார். யூதர்கள், இதோ இவர் அவனை இவ்வளவாக நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்று கேட்டார்கள். இயேசு மறுபடியும் துக்கமடைந்து தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகை, பாறையின் ஒரு பிளவு. மனம் கலங்கினார். நீ என்னை நம்பினால். அவர் பரலோகத்தில் இருக்கும்போதும் இப்படி சொல்கிறோம், தேவனே எனக்கு புரியவில்லை, ஏன் ஏன் என்னை நேசிக்கவில்லையா, நீர் மெய் என்றால் ஏன் இப்படி. அவரோ, மனம் கலங்கி என்னை நம்ப மாட்டாயா? வசனம் 39. இயேசு சொன்னார், கல்லை எடுங்கள். தேவனே, செத்து நாளாயிற்று, இப்போது நாறும் என்றார்கள். 4 நாட்களாயிற்றே, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கல்லை அகற்றி போட்டார்கள். இங்கிருந்து நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். லாசருவே, வெளியே வா. வெளியே வந்தான். புது பிறப்பிற்கு சமமானது. அடுத்ததாக இயேசு இன்னொன்றை சொல்கிறார். இதை பொதுவாக பிரசங்கிக்க மாட்டார்கள். லாசருவே, உன் மரண உடையை கழட்டு. ஆலயம் முழுவதும் மறுபிறப்பு அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆலயம் போகிறார்கள். வசன ஸ்டிக்கர் உண்டு, புத்தகம் உண்டு, செய்தி டேப்ஸ் உண்டு, மேலே மரண உடையும் கூட இருக்கிறது. சுதந்திரம் பற்றி நாம் பேசினோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தெய்வத்தோடு தனிப்பட்ட உறவு உண்டாகவிட்டால் விடுதலையே இல்லை.
தெய்வத்திற்கு நாம் பயந்தால், மரணத்திற்கு பயந்தால், மறித்தபின் நரகத்திற்கு போவேன் என்று பயம் இருந்தால் விடுதலை இல்லை, ஆனந்தமாக வாழவில்லை என்று பொருள். பயம் என்றே நாம் வாழ வேண்டும். உங்களது பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை உணர வேண்டுமா? எப்போதும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பர் வேண்டுமா? அப்படியானால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவிகள், அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போய்விட்டோம். நாம் நீதிமான்கள் ஆவோம் என்கிறது வேதம். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் நாம் தேவன் முன் தைரியமாக நிற்கலாம். சத்தியம் இதுதான். நாம் பாவிகள், பாவ பரிகாரம் செய்ய முடியாது. இயேசு பரிகாரமானார். நாம் அடைக்க வேண்டிய கடனை சிலுவை சென்று மறித்து இயேசு அடைத்தார். நாம் அதை நம்பி அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்வோம் என்றால் தேவனோடு சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்போது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால், உண்மையாக விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள். நான் ஜெபிப்பேன், பிறகு நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். தேவன் உங்கள் இதயத்தில் அற்புதம் செய்வார் என்று நான் நம்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இயேசுவை அனுப்பியதற்கு நன்றி. உம்மை நேசிக்கிறோம் இயேசுவே, உம்மை நம்புகிறேன். என் இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. நான் பாவி என்று அறிவேன். பாவத்திற்காக வருந்துகிறேன். நான் செய்த அனைத்து தவறையும் மன்னியும். என் இதயத்திற்குள் வந்து வாழும். நான் கிறிஸ்தவனாக விரும்புகிறேன். உமது மகிமைக்காக நான் வாழ வேண்டும். இதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீர் எனவே நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இது இவ்வளவு எளிதானதா என்று நீங்கள் நினைக்கலாம். வாழ்நாளெல்லாம் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரே ஒரு சிறு ஜபத்தினால் எளிதாக மன்னிக்கப்பட்டு விடுமோ? இன்று ஒரு புதிய துவக்கம் செய்திருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறிவிட்டன. ஒரு புதிய துவக்கம் இது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை இருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றது. கிறிஸ்துவோடு புதிய வாழ்க்கை துவங்குவதற்கு சில பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். திரையில் காணும் எண்ணிற்கு அழையுங்கள். இந்த புதிய வாழ்விற்கு உதவியாக இருக்கும் குறும்புத்தகம் ஒன்றை உங்களுக்கு பரிசாக இலவசமாய் அனுப்புவோம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்போம். இந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழ தேவையானவற்றை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெய்வ குடும்பத்திற்கு வரவேற்கிறோம்.